விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9944046643 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள 18 முதல் 59 வயது வரையிலான வயதுடையோருக்கு முற்றிலும் இலவசமாக கொரோனா பூஸ்டர் டோஸ்களை நாளை முதல் செலுத்த உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது 75 நாள் சிறப்பு முகாமாக நாளை தொடங்குகிறது. ராமர் பாலத்தை தேசிய சின்னமாக அறிவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை ஜூலை 26ஆம் தேதி விசாரிக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனை தாக்கல் செய்த பாஜக எம்பி சுப்பிரமணியன் சுவாமி இந்த மனுவை விரைவாக விசாரணை செய்ய வேண்டும் என்றும், 2006 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை எதிர்த்து முதன் முதலில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவாகும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். திரௌபதி முர்மு இந்தியாவின் மிகவும் தீய தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்றும், அவரை பழங்குடியினத்தின் அடையாளமாக மாற்றக்கூடாது எனவும் காங்கிரசின் மூத்த தலைவர் அஜய்குமார் பேசியது சர்ச்சையான நிலையில், அதற்கு பழங்குடியின அமைச்சர் அர்ஜுன் முண்டா கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், அஜய்குமாரால் எதுவும் செய்ய முடியாத காரணத்தால் இப்படி கோபத்தை வெளிப்படுத்துகிறார் என்றும், இந்த மோசமான கருத்துக்காக ஒட்டுமொத்த காங்கிரசும் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கடுமையாக சாடினார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இஸ்லாமிய அமைப்புடன் தொடர்புடைய இருவர் நாட்டிற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக கூறி பீகார் போலீசார் கைது செய்த நிலையில், அவர்களிடம் இருந்து இந்தியா 2047 இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை நோக்கி என்ற ஆவணம் கைப்பற்றப்பட்டது பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியான முகமது ஜலாதீன், மற்றொருவர் எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ உறுப்பினரான அத்தர் பர்வேஸ். அந்த ஆவணத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் 10% பேர் பிஎஃப்ஐயை பின்தொடர்ந்தாலே பெரும்பான்மை சமூகத்தை முட்டி போட வைத்து பழைய இஸ்லாமிய பெருமைகளை இந்தியாவிற்கு திரும்ப கொண்டு வர முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விசுவாசமான முஸ்லிம்களை அரசு துறைகளின் முக்கிய பொறுப்புகளிலும், போலீஸ் இராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு துறையிலும் கொண்டுவர திட்டமிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு RSS அமைப்பை எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி மக்களுக்கு எதிராகவும், இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கும் வகையில் உருவகம் செய்து பிரிவினையை ஏற்படுத்த உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடகாவின் முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவை காங்கிரஸ் எம்எல்ஏ லக்ஷ்மி ஹெப்பால்கர் அவரது வீட்டிலேயே சென்று சந்தித்தது அரசியல் வட்டாரங்களில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. எம்எல்ஏ லக்ஷ்மி அம்மாநில காங்கிரஸ் தலைவர் சிவகுமாருக்கு நம்பகமானவராக இருப்பதால் காங்கிரஸ் கட்சியினர் இடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய எம்எல்ஏ லக்ஷ்மி, லிங்காயத் சமூகத்தின் மூத்த தலைவர் என்ற மரியாதைக்காகவும், குரு பூர்ணிமா காரணமாகவும் எடியூரப்பாவை சந்தித்ததாகவும், அவரிடம் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்றும் தெரிவித்தார். துப்புரவு தொழிலில் ஏற்படும் இறப்புகளை முழுமையாக குறைக்க இதற்கான பிரத்யேக திட்டத்தை ஆகஸ்ட் 16ஆம் தேதி மத்திய அரசு கொண்டு வரவுள்ளது. நமஸ்தே என்ற இத்திட்டத்தின் மூலம் அபாயகரமான பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளும் தொழிலாளர்களை கணக்கெடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து தொழில் பாதுகாப்பு பயிற்சியை 100,000 மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த திட்டத்தை 500 நகரங்களுக்கு கொண்டு சேர்க்க இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனை மத்திய சமூக நிதி அமைச்சகமும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகமும் இணைந்து செயல்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்கு சந்தை முறைகேடு தொடர்பான வழக்கில் NSE-யின் முன்னாள் தலைமை அதிகாரி சித்ரா ராமகிருஷ்ணாவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அவரை காவலில் எடுத்து விசாரணை செய்ய அமலாக்கத்துறைக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் 4 நாள் அனுமதி வழங்கியுள்ளது. பாராளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் பட்டியலை மக்களவை செயலகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தானாஷா, ஜெய்சந்த், கூன்சி கேத்தி, ஜும்லா ஜீவி, ஸ்னூப் கேட், கோவிட், பரப்புபவர், சின்ன புத்தி, சகுனி, சர்வாதிகாரி, அராஜகவாதி,
அழிவு சக்தி, காலிஸ்தானி, நாடகம் உள்ளிட்டவை அன்பார்லிமெண்டரி வார்த்தைகளாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 18ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கும் நிலையில் இந்த நீண்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதை பாராளுமன்றத்திற்குள் உறுப்பினர்கள் பயன்படுத்தினால் அவர்களை சபாநாயகர் வெளியேற்றலாம். நாட்டின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதை விட புளூட்டோ, யுரேனஸ் போன்ற கிரகங்களின் மீது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அதிக ஆர்வம் இருப்பதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கௌரவ் வல்லாப் கடுமையாக சாடினார். நாட்டின் பணவீக்கம் குறித்த அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் உள்பட பல எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 20,138 பேருக்கு புதியதாக கொரோனா தொற்று ஏற்பட்டு தற்பொழுது சிகிச்சையில் இருப்பவரின் எண்ணிக்கை 136,076 உயர்ந்துள்ளது. கடந்த ஒரே நாளில் 38 பேர் உயிரிழந்து இறந்தவர்களின் எண்ணிக்கை 5,25,557 அதிகரித்துள்ளது.